நிறைய யோகா போயிருக்கேன், நிறைய தியான கிளாஸ் போயிருக்கேன். எல்லாமே அமௌண்டோட முடிஞ்சுமே தவிர அடுத்த ஸ்டெப் போகாது. என்ன அறியாமல் நான் 15 வருஷம் மாஸ்டர்பேஷன் பண்ணியிருக்கேன். அது இப்போ தான் கால்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னு தெரியுது கரெக்டாக. ஓஹோ 15 வருஷம் பண்ணுமா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நான் ஒரு ஹார்ட் இருக்குன்னா அந்த ஹார்ட்டு துடிக்கும் போது அதுவாக துடிக்கும். எது எந்த ஒரு விஷயமே இப்போ கட்டாளிப்பு வேணா கட்டாளிப்பு வந்து நார்மலாக இருக்கும், அது துடிக்க அனுப்பிச்சுட்டா அதுவாக துடிக்குங்க. அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நம்மளாக பண்ணோம், ஆனால் அது பண்ண பண்ண எங்கன்னா அதுவாக வேலை காமிச்சிச்சு. இப்போ வந்து நான் வேலை பார்க்கறது இல்லை, அதுவாக வேலை பார்க்குறது. எல்லாம் பண்ண பார்த்தாலும் அதுவாக ஒர்க் பண்ணி அதுவாக ரிலேட் பண்ணிடுது. இது ஏன் தப்பா இல்லை அது தப்பான்னு தெரில, அது எப்படி மாற்றும் தெரில. ஆனால் இங்கே வந்து சிவன் வந்து 5 நாளாக உட்காந்துருக்கோம், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த கான்டென்ட் கிடைச்சிருக்கு, மனசு எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது கிடச்சிருக்கு. அதை என்னென்னா இது வரைக்கும் உபாசமாக போயிருக்கேன், 10 நாள் கிளாஸ் தான் போயிருக்கேன். ஆனால் அது என்னென்னா கரெக்டான ஒரு அப்ரோச் இல்லை. என்ன சொல்கிறது, கரெக்டாக பெருசாக பேசுகிறோம் கிடையாது, ஜஸ்ட்டு போய் உட்காருவோம் வருவோம் உட்கார வருவோம், அது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு சூட் ஆகணும். இப்போ அப்பா சட்டை வந்து பெரிய சட்டையாக இருக்கும், ஆனால் சின்ன பிள்ளைய நம்மளால் போட முடியாது, ஆனால் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி உபாசம்னா, ஸோ அந்த சட்டைக்கேற்ற மாதிரி நம்ம வளர்ந்தோம்னா அந்த சட்டையை போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம விட்டுடணும். ஸோ அதுங்க வந்து கரெக்டாக இருந்துச்சு. பிரகாசம் நீங்கள் பேசும்போது நம்ம ப்ராப்ளம்லாம் கேட்டுட்டு கரெக்டாக பேசும்போது இப்படி இருங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு மேத்து ஒருக்கும் மோட்டிவேஷன் கொடுப்பார். ஏதாவது டவுட்னா கேளுங்க, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் கேளுங்கன்னு சொல்லும்போது சரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நல்லா ஓரளவு பண்ணியிருக்கு. நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு தெரியாது, ஆனால் இனி என்ன பண்ணணும் லைஃப்பில் அப்படிங்கிற பிளான் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கு. நமக்கு வந்து ஆற்றல் இருக்கணும், ஆற்றல் இருந்தால் தான் நம்ம ரைட்டு சொல்கிறதே எல்லாம் கேட்பாங்க, இல்லைனா நம்ம ரைட்டு சொல்கிறது யாரும் கேட்க மாட்டேங்காங்க. நான் முதல்ல என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் வித்தியாசமாக இருக்கணும், எல்லாத்தையும் கூட டிஃப்ரெண்டாக யோசிக்கணும் அப்படின்னு நினச்சி கடைசி எல்லாத்தையும் கூட எல்லாரு மாதிரியும் கூட இல்லாமல் ரொம்ப தப்பான விஷயத்துல தப்பாகிட்டேன். இப்போ உலகம் என்ன அப்படி தான் பார்க்குது, வித்தியாசமானு பார்க்குது, ஆனால் தப்பான விஷயத்து வித்தியாசம் பார்க்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா கிளாஸ் போயிருக்கேன், யோகா கிளாஸு தியான கிளாஸு அப்படின்னு. 2018 இது விபாசன மெடிடேஷன் போனேன், அது மாதிரி கீழே பாஸ்கரோட ஸ்பீக்கர் கேட்டிருக்கேன், நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். ஆனால் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணுவேன், ஆனால் ஃபாலோ பண்ண முடியாது. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், இதனாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு பிரச்சனை யோசித்துக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க யாருமே மெயினான விஷயம் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணுறது தான் ப்ராப்ளம் யாருமே சொல்லலை. அது வந்து சொல்லாமல் ரொம்ப ரொம்ப எனக்கே தெரியாமல் மாஸ்டர்பேஷன் வந்து ரொம்ப பண்ணிட்டேன், பண்ணிட்டு ரொம்ப தப்பான படங்கள் பார்க்குறது அந்த மாதிரி ரொம்ப மைண்டை வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சிட்டேன், நல்ல மனசை வந்து கெடுத்து வச்சிட்டேன். என்னென்னா வீட்டில் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, வெளியில் இந்த அம்மா அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கெட்ட விஷயம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து கை பழக்கம் மட்டும் பண்ணி அது வந்து ஒன்றும் கெட்ட விஷயம் இல்லைங்கிற மாதிரி நிறையா பண்ணி படம் ஆகுறது இது பண்ணுறது அந்த மாதிரியே இருந்தாச்சு. வெளியில் ஒன்றுமே தெரியாது, அப்படியே இருந்து ஸ்கூலிங் எல்லாமே நல்லா தான் படித்தேன். ஆனால் என்னென்னா காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது வந்து ரொம்ப கரப்ஷன் ஆகி மைண்டெல்லாம் எல்லாமே நெகட்டிவ். இப்போ நடந்து போனால் கூட நமக்கு கீழே விழுந்துருவோங்கிற பயம் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக என்னென்னா என்னவா செய்யறது அப்படின்னு தெரியாமல் ஓரளவு உயிரை விட்டலாமா அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் என்னென்னா உயிர் விடவும் பயம், வாழவும் பயம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் போய் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி ஒரு வாரம் தங்கியிருந்து மாத்திரை மருந்து கொடுத்து பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அங்கே நல்லா இருந்துச்சு. மறுபடியும் வெளியே வந்தவங்க அந்த பொண்ணுகளை பார்த்தா அந்த இன்ட்ராக்ஷன் அது எல்லாமே வந்துச்சு. என்ன ரீசன்னா நம்மளோட மெயினான சோர்ஸே அதாவது நமக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த செமன் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு இறைவனே எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிற லாஜிக் எனக்கு தெரியல. இது வந்து தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடியோ நிறையா சேனல் எல்லாமே ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணால் ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பண்ணால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம அந்த வயசு கோளாறுல நம்ம ரொம்ப அதிகம் பண்ணிட்டோம். எல்லாமே இப்போ உள்டாவாகி இப்போ கடைசி வந்து இருப்போமா வேணாமாங்கிற சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் சிவன் நமக்கு இந்த மாதிரி ஒரு வழியை காட்டி நம்மளை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இது ஈஸி கிடையாது, பட்டு நாங்கள் அடுத்தடுத்து போகணும். நிறைய யோகா போயிருக்கேன், நிறைய தியான கிளாஸ் போயிருக்கேன். எல்லாமே அமௌண்ட்டோட முடிஞ்சுமே தவிர அடுத்த ஸ்டெப் போகாது. ரொம்ப 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 கஷ்டப்பட்டுறேன், அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். தூக்கம் கூட வராது. ஒரு நாளைக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுறேன்னா ஒரே நாள் படுத்து தூங்கி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா படுத்தும் தூக்கமும் வரமாட்டுது. படுத்தா அப்படியே கிட்டத்தட்ட 15 என்ன அறியாமல் நான் 15 வருஷம் மாஸ்டர்பேஷன் பண்ணியிருக்கேன். அது இப்போ தான் கால்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னு தெரியுது கரெக்டாக. ஓஹோ 15 வருஷம் பண்ணுமா அப்படின்ட்டு.
ஸோ அதெல்லாம் நமக்கு என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, அதாவது ஒரு ஏஜுக்கு மேல, ஒரு இப்ப எனக்கு 35 கிட்ட ஆகுது, ஸோ அந்த ஏஜுக்கு மேல அது வந்து ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது போல அவ்வளோவா. ஸோ உடம்பு பயம் நடக்கும், ஒன்று பேச முடியாம ஒரு விஷயத்த கான்வர்சேஷன் பண்ண முடியாம ஒரு இடத்துல இருந்து பேச முடியாம எதுவுமே முடியாம ரொம்ப 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 கஷ்டப்படுறேன். எல்லா விஷயத்தையும் கஷ்டப்படுறேன். என்னன்னா ஒரு இடத்துல போய் ஒரு சாப்பாடு வாங்கினா கூட பாஞ்சு பாஞ்சு வாங்குறது, நமக்கு எல்லாமே நம்ம கரெக்டாக தான் போகிறோம், ஆனால் திருடைய மாதிரி ஒரு ஃபீலிங், எதையும் இழந்துட்ட மாதிரி, உலகத்தையே இழந்து எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. அது என்னன்னா அது எப்படி நம்ம மீட் எடுக்கிறது, என்னடா நம்ம உண்மையை தப்புன்னா ஏன் கடவுள் நம்மளை இப்படி சோதிக்காரு அப்படின்னு நிறையா இது வந்துச்சு எனக்குள்ள எண்ணங்கள். அந்த எண்ணங்கள்லாம் இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி வாழ்க்கையை வெறுத்தாச்சு. வெறுத்து சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அடுத்து என்ன பண்ணலாம் தேடிட்டு இருக்க போதான் அடுத்தது வந்துகிட்டேன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே வரது முன்னாடி கூட திருவண்ணாமலை போயிட்டேன் நேரம், ஏன்னா பொண்ணுல பார்த்தாலே நமக்கு கரண்ட் சாகடிக்கே அப்படிங்கிறத நேரம் திருவண்ணாமலை போய் யோகா பண்ணேன். யோகா பண்ணாலுமே அங்கேயும் நிறையா கிரிவலம் போகிற பொண்ணுக்கு வர்றதுனால அதுவும் மைண்டு மறுபடியும் டைவர்ட் ஆச்சு. ஸோ அந்த டைமென்ஷனை விட்டு வரலாம் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் முடியவே மாட்டுக்கு. ஏன்னா எல்லாரும் ப்ரொபோஸ் பண்ணுறது அப்படி தான், எல்லாமே பொண்ணு இல்லாத உலகம் வந்து எங்கேயுமே இல்லை. முன்னாடி மாதிரி கிடையாது, ஒரு 15 வருஷம் முன்னாடி இருந்தது கூட இப்போ அதுக்கு மேலே ஆகி போச்சு. எல்லா இடத்துலையும் பொண்ணுங்க, எல்லா வேலையில பொண்ணுங்க, எல்லா இடத்துலையும் கார்பரேட், எல்லா இடத்துலையும் பொண்ணுங்க இருக்காங்க. அதனால ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் மெயினான என்னன்னா வீட்டிலே வைக்க ஆரம்பிச்சாங்க. என் தங்கச்சி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னடா பண்ண என் கல்யாணத்துக்கு அப்படின்ட்டு. நமக்கு அது ரொம்ப இதாகி வெக்ஸ் ஆகி சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருந்தேன். அதான் அதுக்கப்புறம் தான் இந்த விந்து ஜெயம் பண்ணுறதை பற்றி எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. முத நாள் என்னன்னா அந்த டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரில, ஆனால் நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணியிருக்கேன்னு ஒரு மெதப்பா என்னன்னு தெரில. அது அந்த இது சரியாக செட் ஆகுது, ஏன்னா நம்மளோட மைண்ட் எல்லாமே நெகட்டிவ் ஆயிடுச்சா. ஊர்லேருந்து பஸ்ஸில் வரும்போது கூட ஏதாவது பண்ண பார்த்து ஏதாவது மைண்டு டைவர்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். அது ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு. அதான் அதை தப்பு பண்ணிடலான்னாலும் தப்பு பண்ணாலும் என்ன செய்ய அப்படின்னு அந்த ஒரு வேற பயம், ஏதாவது நோய்க்கு நான் வந்துச்சு என்ன பண்ண அந்த மாதிரி தாட்ல இருந்துட்டு. அதனால தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் ஒன்று ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று தப்பு பண்ணிடணும், இல்லைனா பண்ணக்கூடாது. இந்த ரெண்டுலுமே இல்லாமல் மனசு வளர்ந்துகிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா செவன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. செவனில் அது வந்து லைஃப்பை வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிடும். அதனால அந்த இதை மாற்றுறதுக்கான இது வந்து மனசை வந்து என்னென்னா ரொம்ப எண்ணங்கள் வரும் அதிகமாக. ஏதாவது மைண்ட்ஸில் தேவையில்லாத எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருப்போம். யாரும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மைண்ட் அந்த ஸ்டோர் ஆகிரும், நம்ம நிறைய கவலைகள் அடிக்கடிக்க வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ டீ கடைக்கு போகிறோம், எவனா ஏதாவது ஒன்று டேப் படுத்திட்டு இருப்பான் இந்த மாதிரி ஆயிடுச்சான் அப்படின்றவனே அது மைண்ட் ஸ்டேவ் ஆகி அந்த இதை நினச்சிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி ஏதாவது தற்கொலைகள் இல்லை கொலைகள் அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் பார்த்தாலே அது டைவெர்ட் ஆகி மைண்டில் நைட் ஃபுல்லாக உட்காந்து அது அப்படியே நம்மளை ஆட்டில் வெளியே தோணுது. என்னன்னா நியூஸில் பார்க்குறது, இல்லைன்னா எவனா ஏதாவது ஒன்று சொல்லுவான், ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சானா இந்த மாதிரி பொண்ணுகளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே அது மைண்டில் ரெக்கார்ட் ஆகி உடனே அது இதாகிடும். ஒருவேளை நம்மளை அப்ரோச் பண்ணுற நல்ல விதமாக அப்ரோச் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடையே அந்த அப்ரோச்சே தப்பாகி இப்போ என்ன ஒரு கெட்ட விஷயத்தை வச்சு தான் நல்ல விஷயம் சொல்ல முடியும். அந்த கெட்ட விஷயத்தை வச்சு சொல்லும் போது நம்ம நல்ல விஷயம் மறந்து போயிடுது, கெட்ட விஷயமும் ஞாபகம் இருக்குது, அப்போ மறுபடியும் ஆற்றி வைத்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி நல்லா குழப்படிக்க நினச்சி அது மாதிரி சாப்பாடு வந்து உடனே குறைக்க சொன்னாங்க. இந்த மாதிரி உடனே குறைக்க முடியாது, சாப்பாடு இல்லைன்னா அப்படியே எனர்ஜி அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, உடம்பே இல்லாத மாதிரி இருக்குது. அது ரொம்ப உடம்புனா ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அது என்னென்னா சின்ன பிள்ளைல ஒரு மூளை காய்ச்சல் இருந்துச்சு, அதுலேருந்து நம்மளை வந்து ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்க. வளர்த்துட்டு இப்போ வந்து தமிழ் விட்டேன் அப்படின்னா சென்னையில் படிக்க வச்சேன் அப்படின்னாலும் அந்த பழைய நினைவுகள் அப்படியே நம்ம போட்டு கொள்ளுது. இப்படிதான் இருக்கணும். ஏன்னா எப்பவுமே சின்ன பிள்ளையே அந்த ஒரு பானை இருக்குன்னா அந்த பானையை முதலே வந்து மோல்டு பண்ணிடணும். முதலே மோல்டு பண்ணால் மோல்டு பண்ணி முடிச்சவொடனே மறுபடியும் இப்படி மோல்டு பண்ணணும்னா அது பண்ண முடியாது. அது பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று கடவுள் தான், அதுக்கு ஒரே வழி கடவுள் தான். ஆனால் கடவுள்னா எனக்கு கோபம் நிறைய உண்டு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையில கோயிலுக்குலாம் போவேன், நல்ல கோயிலுக்கு ரொம்ப பக்தி கிடையாதுனாலும் கோயிலுக்கு அடி கொடுக்க போகிறது, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது, முருகனை கூப்பிடுறது எப்பவுமே அந்த மாதிரி தான் இருப்பேன். முருகன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கடவுள், அவன் வந்து எங்கேயாலும் கூப்பிட்டுட்டே தான் இருப்பேன், நினச்சிட்டே தான் இருப்பேன். முருகா முருகா முருகன்னு தும்னா கூட அம்மாங்கிறத விட முருகன் அதிகமாக சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அப்படின்னா முருகன் நம்மளை இந்த வழி கொண்டு வராமல் வேற வழியை விட்டாரு அப்படின்னு ரொம்ப கவலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இன்னொன்று என்னென்னா அந்த பொண்ணுங்க மேட்ரு என்னென்னா வீட்டிலே சொல்லிட்டாங்க முதல்ல, உனக்கு ரெண்டு தங்கச்சி இருக்கு அதனால எந்த பொண்ணுங்களும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லது தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் என் மைண்டில் அந்த மாதிரி உட்காந்துருச்சு, உட்காந்து அதை நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டே இருந்திருக்கு. எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டேன், ஆனால் அவங்கள பற்றி எண்ணங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவான இருக்கு. ஏன்னா அந்த படம் பார்த்து பார்த்து மனசு ரொம்ப கெட்டு போய் இதாகி அதாகி அப்படி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து தியானில் உட்காந்தேன்,
உட்காரும்போது நல்லா இருந்துச்சு. இருக்கணும் வைராக்கியத்தில் இருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த என்ன சொல்றது, ஊர்ஜி சொன்ன மாதிரி நமக்கு அந்த பவர் வந்து கரெக்டாக கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஆனால் ட்ரை பண்ணுறோம், நம்மளோட மைனஸ் வந்து தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஆனால் அந்த எண்ணங்கள் வந்து நம்மளை என்ன சொல்றது, ஒரு ஹார்ட் இருக்குன்னா அந்த ஹார்ட் துடிக்கும் போது அதுவாக துடிக்கும். எது எந்த ஒரு விஷயமே இப்போ கட்டாளிப்பு வந்தால் கட்டாளிப்பு வந்து நார்மலாக இருக்கும், அது துடிக்க அனுப்பிச்சுட்டா அதுவாக துடிக்குங்க. அந்த மாதிரி மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது நம்மளால் பண்ணோம், ஆனால் அது பண்ண பண்ண என்னன்னா அதுவாக வேலைவாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நான் வேலை பார்க்கறது இல்லை, அதுவாக வேலை பார்க்குது. எல்லாம் பண்ண பார்த்தாலும் அதுவாக ஒர்க் பண்ணி அதுவாக ரிலேக் பண்ணிடுது. ஏன் தப்பா இல்லை அது தப்பான்னு தெரில, அது எப்படி மாற்றுறது இல்லை. ஆனால் இங்கே வந்து சிவன் வந்து அஞ்சு நாளாக உட்காந்துருக்கோம், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த கான்டென்ட் கிடச்சிருக்கு, மனசு எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது கிடச்சிருக்கு. அதை என்னென்னா இது வரைக்கும் உபாசமாக போயிருக்கேன், பத்து நாள் கிளாஸ் தான் போயிருக்கேன். ஆனால் அது என்னென்னா கரெக்டான ஒரு அப்ரோச் இல்லை, என்ன சொல்றது, கரெக்டாக பெருசாக பேசுறதும் கிடையாது. ஜஸ்ட் போய் உட்காருவோம் வருவோம் உட்காரும் வருவோம், அது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு சூட் ஆகணும். இப்போ அப்பா சட்டை வந்து பெரிய சட்டையாக இருக்கும், ஆனால் சின்ன பிள்ளைங்க நம்ம போட முடியாது, ஆனால் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி பாசணும்னா, ஸோ அந்த சட்டைக்கேற்ற மாதிரி நம்ம வளர்ந்தோம்னா அந்த சட்டையை போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம விட்டுடணும். ஸோ அதுங்க வந்து கரெக்டாக இருந்துச்சு. பிரகாசம் நீங்கள் பேசும்போது நம்ம ப்ராப்ளம்லாம் கேட்டுட்டு கரெக்டாக பேசும்போது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு மேத்து ஒருக்கும் மோட்டிவேஷன் கொடுப்பார். ஏதாவது டவுட்னா கேளுங்க, என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் கேளுங்கன்னு சொல்லும்போது சரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நல்லா ஓரளவு பண்ணியிருக்கு. நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு தெரியாது, ஆனால் நீ என்ன பண்ணணும் லைஃப்பில் அப்படிங்கிற பிளான் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கு. என்னென்னா தேவையில்லாத எண்ணங்கள் முன்னாடி எல்லாம் என்னென்னா ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதையே போட்டு மனசில் குழப்பிகிட்டே இருப்பேன். இப்போ எண்ணங்கள் வந்தால் உடனே நம்ம தமலிங்கேஸ்வரர் நினச்சிட்டு நம்ம அவங்க ஒரு கல்டப் இப்போதைக்கு அதனால டேரெக்டாக வந்து உடனே வந்து மைண்ட் மைண்ட்லெஸ் இதெல்லாம் போடுறது வந்து கொஞ்சம் சிரமம் தான். அதனால இப்போதைக்கு அந்த அருட்காப் ஒரு வந்து எனக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேஷன் வந்து அதிகபட்சம் ஒரு நாள் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ, அதாவது எதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுறோமோ அதெல்லாம் பார்த்து அந்த டயத்துலலாம் அருட்காப்பை சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு இப்போதைக்கு பானு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ணி, ஆனால் முதல்ல வந்து எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல வந்து அந்த இடத்துலேருந்து நானும் இந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா இங்கே யார் யார் எப்படி இருந்தாலும் தெரியாது. நானும் இன்னும் ஒரு மாதத்தில் என் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு வீட்டில் சவால் விட்டு வந்தேன். அது என்னென்னா இப்போதைக்கு நல்ல தொடக்கம், ஆணிவர்லேருந்து கரெக்டாக எப்படி வாழ்ந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற வந்து வந்து இப்போ தான் புரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் வந்து முதல் அருக்காப்பு தியானம் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் அது செட் ஆகுமா தெரியல, ஆனால் என்னால் முடிஞ்சளவு டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவராவது கண்டிப்பாக தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணிட்டு அடுத்து எனக்கு இப்போதைக்கு பெரிய பிளஸ் என்னன்னா அந்த அருட்காப்பு தான், அதை தான் நான் அது அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்க அதே நினச்சிக்கிட்டு அதே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்போம், இனி அப்படி கிடையாது. அந்த மாதிரி மொதல் விஷயம் என்னென்னா இந்த செல்ஃபோனை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணுறத விட என்னென்னா அன்னைக்கு அந்த மாதிரி கட் பண்ண முடியாது, மேக்ஸிமம் ஏதாவது பாட தான் தோணும். ஏன்னா உலகமே இப்படி குடிஞ்சிட்டு ரொம்ப நம்மளுடைய முடிஞ்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். ஓகேவா, நம்ம கரெக்டாக இருந்தாலுமே ஆனால் அப்படி இருக்கான் இங்கே அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். இப்போ ஒரு காலேஜ் போனோம்னா காலேஜ் பஸ்ஸை ஏறிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த பெரியலாம் பொண்ணுங்கள்னா ஒரு பையன்களை உட்காந்துருக்கு. ஐயோ நமக்கு ஒன்றும் இப்படி அங்கே இல்லையே, நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்ம எப்படி இருக்கோம், அந்த சிட்டி நிமித்தலே மனசு அப்படியே தவிக்குது. அதில் அதில் என்ன சொல்கிறது, அதை விட்டு வெளியே வர மாட்டுது. ஏன்னா அந்த 15 வருஷமா பார்த்த படங்கள் அதுதான். இன்னும் வாழ்க்கையில் இதை யாருமே சொல்லித்தரல, இதெல்லாம் ஆபத்து அப்படின்னு நமக்கு தம் அடிக்க தண்ணி அடிக்கிது இதான் தப்புன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது தப்புன்றதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணல, ஆனால் இதில் மாட்டிக்கிட்டோம். ஸோ அதனால் எதுவுமே ஒரு விழிப்புணர்வு வேணும், விழிப்புணர்வு வேணும். என்னோட இது என்னென்னா தவனிங்கேஸ்வரர் ஆர்டரால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தியானத்தை வந்து இந்த உலகத்தை கொஞ்சம் பரப்பணும்னு நினைக்கிறேன். அது தவலிங்கேஸ்வரர் தான் ஆர்டர் புரியுமா. அது மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் நல்ல 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 விஷயத்தை இது பண்ணணும். எனக்கு வந்து என்னோட ஆசை வந்து எங்கள் ஊரில் ஒரு தியானத்துக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும், கொஞ்சம் கிராண்டாக பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசை. மற்றபடி நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அஞ்சு நாளாக. ஆனால் இந்த பேசுறத மட்டும் யாரும் கம்மி பண்ண மாட்டாங்க, உடனே நமக்கே அறியாமல் அவங்களே பேசுகிறாங்க நம்மளும் பேசுவோம், அந்த இது மட்டும் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணணும். அந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அண்ணன் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் என்னன்னா கொஞ்சம் சாப்பாடு விஷயம் கொஞ்சம் மிஸ்பேச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்கிற ரைட்டு தான், அவர் ஒரு இதில் இருக்காரு, நம்ம வந்து ஆட்டில் மணி பண்ணி சாப்பிடாதான் நமக்கு எனர்ஜிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் உடம்பு நல்லா இருக்கும், ஒரு நாள் லீக் ஆச்சுன்னா அப்படியே உடம்பு ஒளியாயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு மைண்ட் மனசில் ட்ரஸ்ட்டு.
ஒரு லீக் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சோ லீக் அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆனாலும் அப்படியே உடம்பு ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். ஸோ அது வரும்போது பஸ்ஸில் வரும்போது ட்ரெயினில் வரும்போது என்னன்னா பொண்ணில் பார்த்தோடனே அப்படியே நமக்கு அது லாஸ் ஆகி அப்படியே இணைஞ்சு இல்லாமல் ஆயிடுச்சா, இங்கே வந்து சாப்பாடு வேணுடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சமாளிச்சுவேன் இருக்குன்னு இருந்துடலாம், பட் என்னன்னா கேஷுவலாக எல்லாரும் மாதிரி இருக்க முடியல, ரொம்ப அடி வாழ்க்கை ரொம்ப அடி. ஸோ இனியாவது இந்த பொண்ணுகள் சைடு அப்படிங்கிறத விட, ஏன்னா பொண்ணுகளாக இடம் கிடையாது, அதுக்காகவே நம்மளோட நம்ம தியானத்தை வந்து அதிகப்படுத்தணும். அவ்வளோதான், அது மாதிரி தான் ஒரு இது. இன்னொன்று இந்த டிவி செல்லு, அதில் வந்து எது தேவை நம்ம பார்க்காம இருக்க முடியாது, எல்லாம் பார்க்காதே இருக்காங்க. அதனால நம்ம இங்கேருந்து பார்க்க மாட்டே சொல்லிட்டு நம்ம வெளியே போய் பார்த்தா அது ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நம்ம ஒன்றும் சொல்ல விரும்ப பொய் சொல்ல விரும்பலை. அதனால நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இனி யூஸ் பண்ணணும். என்னன்னா அதான் நிறையா இது இருக்கு, திருக்குறள் அந்த அந்த மாதிரி அவங்க எழுதின பாடல்கள் அந்த மாதிரியும் நிறையா இருக்குது யூடியூப்ல. யூடியூப்ல எல்லாமே நமக்கு நெகட்டிவான விஷயங்களை காட்டி காட்டி நம்ம பாசி ஒட்டிட்டாங்க. ஸோ இனி வந்து நான் செல்லு பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், இனி பாசிட்டிவான விஷயங்களை நான் பார்க்குறேன் அந்த மாதிரி. ஸோ இனி வந்து லைஃப்ல வந்து என்னன்னா அடுத்த லைஃப் பிளான் என்னன்னா இனி வந்து ஆற்றல் விரயம், ஆற்றல் விரயம் வந்து கை பழக்கத்தவரை விட்டாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சு விட்டு. பணம் பார்க்கறது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதையும் ஒரு 6 மாசமா விட்டாச்சு. இப்போ விட்டு என்னன்னா இப்போ பொண்ணு பார்த்தா டேவிட் ஆகுது. ஸோ பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் நம்ம இந்த அட்காப்பை வந்து அடிக்கொடுக்க மனசுக்குள்ள சொல்லி எவ்வளவு தூரம் நம்மளால சொல்ல முடியுமோ, நம்ம என்னென்னா தூக்கம் வந்தால் கூட உட்காந்து ஏதாவது படம் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ என்னென்னா வேலை நம்ம தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, சிவனை நினச்சி நம்ம வேலை அடிக்டாப் சொல்லிகிட்டே இருக்கும். ஏன்னா மனசால என்னால் உட்கார முடியுமா என்னன்னு தெரியல, உட்காருவேன் கண்டிப்பாக உட்காருவேன், உட்கார இருக்க மாட்டேன். ஆனால் அவ்வளோ தூரம் பெர்ஃபெக்டாக இருப்பான்னு சொல்ல முடியல, ஆனால் ட்ரை பண்ணுவேன். ஆனால் எனக்கு அடிக்டாப் எது இருந்தோம்னாலும் நைட் தூக்கம் இல்லையா உட்காந்து அடிக்டாப் ஒரு 100 எடுத்தா சொல்லுவோம், அப்போயும் இல்லையா மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், அப்படி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது அடிக்டாப். ஏன்னா மனசை வந்து ஃப்ரீயாக விட்டேன்னா மனசுலாம் இருக்கிறது மோசமான எதிரி, ஒருத்தனை பெரிய அழகாகவும் செய்யும் ஒருத்தனை சாகடியும் செய்யும். நான் தப்பான வழியே தப்பாக யூஸ் பண்ணிட்டேன், ஒன்று இந்த விஷயத்தில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆஹா இந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேங்கிட்டு. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும், நம்ம ரைட்டாக சொன்னாலுமே அதுக்கு நமக்கு நமக்கு வந்து ஆற்றல் இருக்கணும். ஆற்றல் இருந்தால் தான் நம்ம ரைட்டு சொல்கிறதையும் எல்லாம் கேட்பாங்க, இல்லைன்னா நம்ம ரைட்டு சொல்கிறதையும் அங்கே கேட்க மாட்டேங்காங்க. நான் முதல்ல என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் வித்தியாசமாக இருக்கணும், எல்லாத்த கூட டிஃப்ரெண்டாக யோசிக்கணும் அப்படின்னு நினச்சி கடைசி எல்லாத்த கூட எல்லாரும் மாதிரியும் கூட இல்லாமல் ரொம்ப தப்பான விஷயத்துல தப்பாகிட்டேன். இப்போ உடம்பு என்ன அப்படி தான் பார்க்குது, வித்தியாசமாக பார்க்குது, ஆனால் தப்பான விஷயத்து வித்தியாசம் பார்க்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நல்லதுனா கூட இந்த நல்லதையும் நல்லதாக பண்ண முடியல, கெட்டதாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லாம். இப்போ ஒரு இப்போ இங்கே வரும்போது கூட ஒரு கடையில் போய் சும்மா சரி நம்ம சாப்பிட்டாப்பிலாம் செய்ய சாப்பிட்டாலும் சாப்பாடு பத்த மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் மிட்டாயி இந்த மாதிரி வாங்கினேன். வாங்கிட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன், இல்லை சாப்பிடல சும்மா மிட்டாய் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். என்னப்பா எழுதுறாங்க கடைக்கு போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அந்த அம்மா பாவம் சரி தனியாக உட்காந்துருக்கேன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் அது நல்லா இருக்குமே அப்படின்னு பண்ணும்போது, ஆனால் அது அந்த மாதிரி சொல்லுது. ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து ஏகப்பட்ட அனுபவம் இருக்குது. ஸோ இனி இதுதான் மனசில் வந்து எண்ணங்களை வந்து நான் குறைக்க ட்ரை பண்ணுறேன், ஒரே இதை ஒற்றுமைன்னு சொல்ல முடியாது, ஆனால் மேக்ஸிமம் குறைஞ்சிடுவேன். ஏன்னா அதுக்கான இன்னொரு வழியாக அல்டர்னேட்டிவ் வழியாக கடல் காட்டிட்டாரு அடுக்காப்பு. முதல்ல ஒரு 40 நாள் அடுக்காப் போட்டு நம்ம அந்த எண்ணங்களை வந்து சரிப்படுத்தணும் முதல்ல. ஏன்னா உடம்பு சரிப்படுத்தாமல் மனசை சரிப்படுத்தினா அது கொஞ்சம் இதுதான் என்ன பொறுத்தவரை. ஸோ அதனால ஃபஸ்ட்டு மனசை கொஞ்சம் சரிப்படுத்தணும். சரிப்படுத்தணும்னா அந்த எண்ணங்கள் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வர வர அதை வந்து அருட்டாக போட்டு தடுக்கணும். இதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இது வந்து முன்முச்சியாக இறங்க போகிறேன். இறங்கி நான் என்ன சொல்கிறது, நம்மளை என்ன சொல்கிறேன்னா ஒரு கம்மியில் போய் வேலை வைப்பேன் ஆனால் சம்பளமே தரமாட்டோம், நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய அடிபட்டுருக்கேன். இன்னும் 10,000 ரூபா கூட பெருமாள் கிடைக்கல சம்பளம், படித்து 10-12 வருஷம் ஆச்சு. இன்னும் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, கல்யாணம்னால வீட்டில் சொல்கிறாங்க அது பண்ண வேணாமா பண்ண முடியுமான்னு தெரில, ஆனால் பண்ணிட்டு ஆகணுங்கிற மாதிரி வீட்டில் சொல்கிறாங்க. சரி பண்ணிட வேண்டியதுதான் வேற என்ன செய்ய, ஏன்னா உண்மை எதார்த்தம் அதுதான், நம்ம இங்கே வந்துட்டா கரெக்டாக இருக்கும், நமக்கு வந்தாலும் இங்கிட்டு பயமாக இருக்குது, இங்கிட்டிருந்து என்ன பண்ணால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக வரும். நம்ம யாருமே நம்ம கடவுள் நம்பினோம்னா ஓகே, ஆனால் கடவுளை முடிச்சா உடனே நம்ப முடியே, நம்ம நமக்கு பண்ணலையே கடவுள், அதாவது சோதனை கொடுத்தா தான் சாதனை ஆகும், சோதனை கொடுத்தா சாதனை பண்ணால் அது சாதனையே கிடையாதுன்னு வாங்க. இப்போ நம்மளே 2 நாள் சாப்பிடாம இருக்கோம், நாங்கள் சாப்பிடும்போது அந்த சாப்பாடு அருமையே தெரியும், இல்லைன்னா சாப்பாடா இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாள் சாப்பாடு மிச்சம் வேஸ்ட் பண்ணேன், பரவாயில்ல சாப்பிட்டு போட்டுருவேன். அதுக்கடுத்தான் ஒரு 2 நாள் சாப்பிடம் பண்ணேன், ஆஹா சாப்பாடுனா செத்துவும் கிடையாது, அந்த மாதிரிலாம் ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பண்ணி தான் வாழ்க்கையில். ஸோ நம்ம அடுத்த கட்டம்னா நம்மளோட எண்ணங்கள் வர எண்ணங்களை நம்ம மாற்றணும், அதுதான்.
ஸோ அதை பண்ணி நான் எப்படியாவது அடுத்த அளவு வரும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை, தியானம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அந்த ஆசையோட எப்படியாவது நிறுத்தும் அதுக்கான உழைப்பை நான் போட்டு என்ன சொல்கிறது, எங்கேயும் தவலிங்கேஸ்வரர் தான் கல்யாணம் எல்லாம் நடக்குமா இன்னும் தெரியல, நடக்கும் நடந்தால் நடக்கட்டும் இல்லை அதை விதி பண்ணி நடக்கட்டும் அவ்வளோ. ஏன்னா அம்மா அப்பா பாசம் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, ரோலிங் ஆயிடுச்சு. அதனால அந்த பாசத்தை வந்து அறுக்கிறது எப்படின்னு தெரியல, அதை அறுக்க அறுக்கிற மாதிரி வாய்ப்பு கடந்த சுச்சுவேஷன் வந்து அறுத்துட்டு வந்துடும் அவ்வளோதான். ஆனால் நானாக வர்றது வந்து ரொம்ப இதாக இருக்கு. அதனால நான் வந்து இனி இருக்கிறது வந்து உலகத்துக்கு ஒரு உலகத்துக்கு இல்லை, எனக்கு முதல்ல நான் இணைய நம்பணும், அப்போ தான் மற்றவங்க நம்மளை நம்புவாங்க. இணையை நான் நம்பாமல் சுற்றிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் எம்ஜியாது. அதனால இப்போ ஈசன் நம்பி வந்திருக்கேன், ஈசன் எனக்குள்ளே வருவார்தான் வந்துடுறேன், அதுக்கான முயற்சி நான் எடுப்பேன். நன்றி, வணக்கம்.